தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்திய அளவில் முதன்முறையாக சோரியாசிஸ் நோயை குணப்படுத்தி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். உலகளவில் 2% பேருக்கு சோரியாசிஸ் என்கிற மரபணு நோய் தோல் பாதிப்பு உள்ளது. சோரியாசிஸ் பாதிப்புள்ளவர்கள் சிகிச்சை பெறாமல் இருந்தால் உடல் முழுவதும் தடுப்பு ஏற்பட்டு பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகின்றனர். இந்த நோய்க்கு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தோல் நோய் மருத்துவர் ததேயூஸ் ஏற்பாட்டின் பேரில் ஜப்பான் நாட்டிலிருந்து நியூ ரீபிக்ஸ் பீட்டா குளூகான் என்கிற மருந்து கொண்டுவரப்பட்டு சோரியாசிஸ் நோய்கள் 20 பேருக்கு வழங்கப்பட்டது. அவர்களில் 2 பேர் நோயிலிருந்து முழுவதுமாக குணமடைந்துள்ளனர். 18 நோயாளிகள் நோயிலிருந்து விடுபட தொடங்கியுள்ளனர். சோரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு தோல் அலர்ச்சி நோய் வந்து நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதில் நிறைய மருந்து மாத்திரைகள் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது எதுவுமே நமக்கு வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் க்யூர் கிடைக்காத அளவுக்கு இருந்துகிட்டு இருந்தது. ஸோ ஒரு பீட்டாகுளுக்கான் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து நிறைய மற்ற அலர்ச்சி நோய்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஜப்பானில் வந்து இது ஒரு பாப்புலர் ட்ரக். ஸோ அதை வந்து அங்கே ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன அவர் மூலமாக இந்த அங்கே உள்ள ஆய்வாளர்கள் இந்த மருந்தை நமக்கு தருவதாக சொன்னாங்க. ஒரு 20 நோயாளிகளுக்கு கொடுத்து பயனுள்ளதாக இருக்கிறதா என்கிறதை ஆய்வு செய்தோம். ஸோ இதில் வந்து 2 நோயாளிகளுக்கு தோலில் உள்ள நோய் வந்து முற்றிலுமாக மறைந்து விட்டது. மற்ற நோயாளிகளுக்கும் குறிப்பிட்ட அளவு நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது.